Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை subscribe பண்ண எல்லா viewersக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாம இன்னைக்கு சிம்பிளா ஒரு பேட்ச் வர்க் மாடல் ப்ளவுஸ் நெக் வந்து எப்படி நாம ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து இந்த ரெண்டு கலர் cloth வந்து எடுத்துர்க்கேன். இனி நாம வந்து ஃபர்ஸ்ட் பேக் நெக் அளவு வந்து மார்க் பண்ண போறோம். அதுக்கு cloth இந்த மாதிரி டபுளா மடிச்சு போட்டுக்கோங்க. இனி ஹைட் வந்து நாம வந்து மார்க் பண்ண போறோம். நம்மளோட மொத்த ஹைட் बैक साइड मत हईट वो मार्क पड़ी के ब्लौसो 13 इंच अलव ना वो एड़ें अलव मार्क पड़को मार्क पड़े लाइन वरचिको इोड कीपक नाम वो अलव मार्क पड़ना फर्स्ट नाम वो ने अलव मार्क पड़पर नाम वो नोड अलव वो रेडे मुकाल इंच वो मार्क पड़ी रेडे मुकाल इंच वो मार्क पड़को रेडे मुकाल इंच मार्क पड़िया इन नाम वो शोलडर अलव वो मार्क पड़पर शोलडर अलव वो ना वो 3 इंच अलव वो मार्क पड़े 3 इंच अलव वो 3 इंच अलव इन नाम वो नोड हईट वो मार्क पड़पर एव्वल लेंत बैक नेक्री अब मार्क पड़ी ना वो बैक नेको हईट वो 8 इंच अलव वो உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ நீங்க அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 8.5 இன்ச் அளவு வந்து எடுத்துக்கேன். அந்த அளவுல கரெக்ட்டா பேக் நெக் வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி மார்க் பண்ணி வரையி விட்டுக்கோங்க. வரையி விட்டுட்டு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து நம்ம வந்து பேக் நெக்ல வந்து வரையிக்கலாம். நான் வந்து பாட் நெக் வந்து வரையறேன் பாருங்க. பான ஷேப்ல வர்ற மாதிரி நான் வந்து நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாடல் எடுத்துக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனா ரவுண்ட் மாடல் மாதிரி எடுத்துக்கோங்க. இனி நாம ஆம் கோல் அளவு வந்து எடுக்க போறோம். நான் வந்து ஆம் கோல் அளவு வந்து ஒரு 5.5 இன்ச் அளவு வர மாதிரி எடுக்க போறேன். ஆம் கோல் அளவு வந்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதையும் கரெக்ட்டா இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கைக்குளி அளவு வந்து நாம வந்து 1.5 இன்ச் அளவு எப்பவுமே மார்க் பண்ற அந்த 1.5 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைச்சு வரையி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டாச்சு. மொத்தமே இவ்வளவு அளவு தான் நம்ம வந்து பேக் நெக்ல வந்து மார்க் பண்ணனும். இனி நாம இந்த அளவுக்கு கரெக்ட்டா நாம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி கரெக்ட்டா உங்களுக்கு வந்து நெக் அளவு வந்து எப்படி கட் பண்ணா கரெக்ட்டா வருமோ அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நான் வந்து இந்த மாதிரி பானர் ஷேப்ல நெக் வந்து கட் பண்ணிருக்கேன். இனி நாம இதே அளவுல வந்து லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்க அதே cloth-ல இல்லாம ஒரு 1/2 இன்ஜ் அளவு கூடுதலா இந்த மாதிரி cloth வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா வரும். லைனிங் cloth எல்லாமே அப்படிதான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இனி நாம பேட்ச் வர்க் அதாவது frill வைக்கிறதுக்காக நான் வந்து cloth வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். அது வந்து 2 இன்ஜ் அளவுல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இன்ஜ் அளவுல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளவு cloth தேவைப்படும் அப்படினா நமக்கு வந்து frill வைக்கிறதுனால நிறைய cloth வந்து தேவைப்படும். நான் வந்து இதுல இருக்க இவ்ளோ cloth அதாவது இதுல இருக்க எல்லா clothமே நான் வந்து மார்க் பண்ணி 2 இன்ச் அளவுல மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போறேன். பாருங்க 2 இன்ச் அளவுல மார்க் பண்ணிட்டேன். இனி இவ்ளோ cloth-உம் நாம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். neck model-ல நாம வந்து frill வச்சு stitch பண்ண போறோம். patch work model-ல அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி 2 இன்ச் அளவுல cloth வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். cloth வந்து நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி 2 இன்ச் cloth நாம இனி வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நாம வந்து neck அளவு வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளவுஸ் cloth-ஐயும் நம்மளோட லைனிங் cloth-உம் சேர்த்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நாம எப்பவுமே neck portion தான் ஸ்டிட்ச் பண்ணுவோம். லைனிங் cloth-னாலே நாம வந்து ஃபர்ஸ்ட் neck portion தான் நம்ம நல்ல cloth-உம் லைனிங் cloth-உம் சேர்த்து ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லா பக்கமும் நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி neck portion அளவு கரெக்ட்டா வர மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து neck அளவு வந்து ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இனி நம்ம மீதி எல்லா பக்கமும் கரெக்ட்டான அந்த அளவுக்கு ஸ்டிட்ச் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்ட்டா அந்த லைனிங் cloth கூடால சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் வந்து லைனிங் cloth வந்து கொஞ்சம் கூடுதலா கட் பண்ணி எடுக்க சொன்னேன். அப்பதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக லைனிங் cloth எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இனி நாம எக்ஸஸ் ஆர்க்க எல்லா லைனிங் cloth-ஏமே நம்ம ப்ளவுஸோட அளவுக்கு கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணியாச்சு பாருங்க. இனி நாம அந்த ஃப்ரில்லுக்குள்ள கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். அந்த ஃப்ரில்லுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம இனி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கிளாத்தா ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளாத்தை சேர்த்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிளாத்துமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு பாருங்க. இனி நாம் இந்த கிளாத்தை வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். நம்ம வந்து எவ்வளோ லென்த்துக்கு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இனி அந்த ஓரம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பஃபில் இல்லாமல் ரெண்டு கிளாத்தும் சேர்ந்த வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ரெண்டு கிளாத்தும் சேர்ந்து அழகாக வரும் பஃபுன்னு இல்லாமல். இனி நம்ம ஃப்ரில் வைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவில் ஃப்ரில் வேணுமோ அந்த அளவில் வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா ஃப்ரில்லும் ஒரே ஷேப்பில் வரணும், அதாவது ஒரே அளவில் வரணும். அப்போ தான் நம்ம வந்து நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ண அப்புறம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஃப்ரில் எல்லாம் ஒரே அளவில் வர மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ லென்த்தில் கிளாத் எடுத்தோமோ அவ்வளோ லென்த்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து எல்லா கிளாத்லையும் இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி நாம் அதை நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நெக் போர்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நெக் மாடல் என்ன மாடலோ அந்த மாடல் ஷேப்லேயே கரெக்டாக வர்ற மாதிரி கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டாக அழகாக வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்குக்கு. அதுக்கு நம்ம ப்ளவுஸ் கிளாத்லேயே நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கிளாத்தும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதோட ஓரத்தில் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடிப்பு மடித்து ஸ்டிச்சிங் போட போகிறோம். அதாவது கிராஸ் பீஸோட ராங் சைடாக எடுத்துட்டு ஒரு ஓரத்தில் கால் இன்ச் அளவு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ப்ளவுஸோட நெக் போர்ஷனில் நம்ம வச்சு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். கரெக்டாக அந்த நெக் ஷேப்புக்கு கிராஸ் பீஸை கரெக்டாக வச்சு அந்த ஃப்ரில்லோட மேல் பக்கமாக வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரில் மாடலும் கரெக்டாக அழகாக தெரியும். இனி உள்பக்கம் வந்து கட் பண்ண வேண்டாம். அப்படியே கிராஸ் பீஸை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே தையல் விழாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பைப்பிங் மாடல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பைப்பிங் வச்சும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ தான் நம்மளோட ப்ளவுஸ் மாடல். ரொம்பவே சிம்பிள், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம கீழ்ப்பக்கம் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டரை இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அரேஞ்ச் அளவில் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஹைட்டு வந்து டாட்டோட ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமே நான் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நம்ம கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஃப்ரில்லுக்கு என்ன கலர் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணமோ அதே கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து ப்ளவுஸோட கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத் அப்படியே கீழ்ப்பக்கமாக மடித்து விட்டு அந்த கிளாத்துக்கு மேலே அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டாச்சு. நீ அதை உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் வந்து அதில் வந்து தும்பு பகுதி இல்லை, வெட்டு பகுதி இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு மடக்கு மடக்கிட்டு
அதோட ஓரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேட்ச் ஒர்க் மாடல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் மாடல் ப்ளவுஸ் வந்து வீட்டில் நம்ம ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் அளவில் நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.